கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளையும் மகாகவி சி சுப்பிரமணிய பாரதியும் பொதுவாக தமிழக வரலாற்றிலும், குறிப்பாக இந்திய விடுதலைப் போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கை வெளிப்படுத்தும் சரித்திரத்திலும் மிகவும் குறிப்பிடத்தகுந்தவர்களாவர். இவர்கள் இருவரும் ஒரே மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்ததோடு ஒரே சிந்தனை ஓட்டத்தில் மூழ்கி திளைத்தவர்கள். இவர்கள் இருவரும் முதன் முதலில் ஒருவரையொருவர் சந்தித்து கொண்ட வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானதாகும். வாவுசி அப்போது அடிக்கடி தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்குச் செல்வது வழக்கம். அவ்வாறு ஒருமுறை சென்னை சென்றிருந்தபோது வாவுசி திருவல்லிக்கேணியில் சுக்குராம் செட்டி தெருவில் உள்ள தனது நண்பர் ஒருவரின் வீட்டில் தங்கியிருந்தார். அங்கிருந்து சென்னை பெருநகரத்திற்குள் செல்கிற வழியில் ஒரு பெரிய வீடு இருப்பதை பார்த்தார். அந்த வீடு இந்தியா இதழின் ஆசிரியர் திருமலாச்சாரியாரின் வீடு என்பதை விசாரித்து தெரிந்து கொண்டார். ஒரு நாள் மாலை சுமார் 4 மணிக்கு அந்த வீட்டின் வழியாக சென்று கொண்டிருந்த வாவுசி அவ்வீட்டுக்குள் சென்று அங்கு இந்தியா இதழின் அதிபர் திருமலாச்சாரியரை மரியாதை நிமித்தம் சந்திக்கலாமே என்று எண்ணிய வீட்டுக்குள் நுழைந்தார். அங்கு ஆச்சாரியார் அமர்ந்திருந்தார். அவரிடம் வாவுசி தனது பெயரையும் தன் ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். ஓட்டப்படாரம் என்ற ஊரின் பெயரை கேட்டவுடனேயே ஆச்சாரியார் உள்ளரங்கை நோக்கி திரும்பி, பாரதி, உங்கள் ஊர்க்காரர் ஒருவர் வந்திருக்கிறார் என்று உற்சாகம் பொங்க உறக்கச் சத்தம் போட்டு கூறினார். ஆச்சாரியாரின் குரல் கேட்டவுடனேயே வீட்டின் உள்ளரங்கத்திலிருந்து பாரதியும் மற்றொருவரும் ஆச்சாரியார் அமர்ந்திருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். இவர்தான் இந்தியா இதழின் ஆசிரியர் சுப்பிரமணிய பாரதி என்று பாரதியை வாவுசிக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் ஆச்சாரியார். பின்னர் பாரதி வாவுசியிடமே அவரை பற்றி விவரம் கேட்டார். ஓட்டப்படாரம் வக்கீல் உலகநாதம் பிள்ளையின் மகன் சிதம்பரம் பிள்ளை என்று தன்னை பற்றி ஒரு வரி கூறினார் வாவுசி. உடனே பாரதியார், உங்கள் தகப்பனார் உலகநாதம் பிள்ளை என் தகப்பனாரின் மிக நெருங்கிய நண்பர். உங்கள் தகப்பனாரையே எனக்கு நன்கு தெரியும். உங்களைப் பற்றியும் உங்கள் தகப்பனாரின் மூலம் நன்றாக கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று உற்சாகமாக கூறியதோடு நெடுநாட்கள் பழகியவர்களைப் போல வாவுசியிடம் உறவாடினார் பாரதியார். அங்கிருந்த நால்வரும், அவர்களில் குறிப்பாக வாவுசியும் பாரதியும், நாட்டுப் பிரச்சினைகள் பலவற்றைப் பற்றி கலந்துரையாடினர். நெடுநேரம் அவர்களுக்குள் பேசிக்கொண்ட பிறகு வாவுசி பாரதியுடன் பேசிய பிறகு, நாங்கள் பேசிக்கொண்டதிலிருந்து பாரதியை கம்பனாகவும் என்னை நானே சோழனாகவும் நினைக்கும்படி செய்தது என்று பிற்காலத்தில் நெகிழ்ச்சியுடன் பதிவு செய்துள்ளார். அந்த முதல் சந்திப்புக்கு பின் அப்போதே அந்த நால்வரும் திருவல்லிக்கேணி கடற்கரைக்கு சென்று அங்குள்ள மணல்வெளியில் அமர்ந்து இந்திய விடுதலைப் போராட்டத்தின் பல்வேறு பரிமாணங்கள் குறித்து நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். இருள் சூழத் தொடங்கி கடற்கரை விளக்குகள் ஒளிவிட்டு பிரகாசிக்கத் தொடங்கின. என் உள்ளத்தில் மின்மினி பூச்சி போல ஒளிர்ந்து கொண்டிருந்த தேசாபிமான நெருப்பு விளக்கு போல ஒளிவிட்டு பிரகாசித்தது என்று இந்த சந்திப்பின் விளைவு குறித்து வாவுசி பிற்காலத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். இவர்கள் இருவருக்குள் முதல் சந்திப்புக்கு பிறகு பல சந்திப்புகளும் கருத்து பரிமாற்றங்களும் நடைபெற்றிருக்கின்றன. வடநாட்டில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய மாநாட்டில் பிரதிநிதிகளாக இருவரும் பங்கேற்றதோடு விடுதலை இயக்கத்தில் ஏராளமான போராட்டங்களில் இணைந்தே களம் கண்டுள்ளனர். வாவுசி சிறையில் அடைக்கப்பட்ட போது சீற்றங்கொண்ட சிங்கமன சீறி பாய்ந்தார் பாரதி. காவியம்போல் கருதப்படத்தக்க 2 கண்டன கவிதைகளை தீட்டினார் பாரதி. சுதேசி கப்பல் கம்பெனி தொடங்கிய போதும், 2 சுதேசி கப்பல்களை தூத்துக்குடியில் துறைமுகத்தில் கொண்டு வந்து நிறுத்திய போதும் ஆனந்த கூத்தாடியவர் பாரதி. இத்தனை நிகழ்ச்சிகளையும் தனது இந்தியா இதழில் அப்போதைக்கப்போதே சுடச்சுட பதிவு செய்துள்ளார் பாரதி. பாரதியுடன் வாவுசி அறிமுகத்தையும் அனுபவத்தையும் அடிப்படையாக வைத்து வாவுசி கண்ட பாரதி என்ற சிறு நூலை வாவுசியின் புதல்வர் பிற்காலத்தில் வெளியிட்டுள்ளார். இத்தனை சிறப்புமிக்க இரட்டையர்களின் முதல் சந்திப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது மட்டுமல்ல, வரலாற்றின் வழித்தடத்தை மாற்ற அடித்தளமிட்டதும் ஆகும்.